நாட்டில் எவரும் பட்டினியால் வாடுவதற்கு இடமளிக்க மாட்டோம். வெளியானது தகவல். 75 நாட்களுக்கு மின்சாரம் இல்லை. உடனடியாக அனுப்புங்கள், நாடொன்றினம் கெஞ்சும் இலங்கை. கோற்றாபைய உடனடியாக வீடு செல்ல வேண்டும், வெளியானது அதிரடி அறிவிப்பு. தடுப்பூசியை கொடுத்து அரசியை பெற திட்டம். உணவு நெருக்கடிக்கு முகம் கொடுத்து அவரும் பட்டினியால் வாடக்கூடாது என்பதே தமது கொள்கை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் 4 மில்லியன் முதல் 5 மில்லியன் இலங்கையர்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய உணவு நெருக்கடியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் அலுவலகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற உணவு பாதுகாப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் மீது அதிக கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தினார். குறிப்பாக சிறுவர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், மாற்றுத்திறனாளிகள் இல்லங்கள் ஆகியவற்றில் விசேட கவனம் செலுத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் உணவு நெருக்கடி குறித்து ஆராய்வதற்காக நிமல் லன்சா தலைமையில் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, கர்ஷடி சில்வா ஆகியோர் அடங்கிய குழு ஒன்றை நியமிக்குமாறும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கேட்டுக் கொண்டுள்ளார். அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக நேற்றிரவு முதல் நுரைச்சோலை அனல்மின் நிலையத்தில் உள்ள மின்பரப்பாக்கி இயந்திரம் ஒன்று செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் மின்பரப்பாக்கியில் சுமார் 75 நாட்களுக்கு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மின்பரப்பாக்கி இயந்திரம் செயலிழந்துள்ளதால் தேசிய மின்வாரியத்தின் திறன் 45%லிருந்து சுமார் 30% குறைவடைய உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நீர் மின்சாரம் மற்றும் அனல்மின் நிலையங்கள் மூலம் மின் உற்பத்தி நடவடிக்கைகளை அதிகரிக்க வேண்டியுள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் எரிவாயுவுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் எதிர்வரும் நாட்களில் உடனடியாக 2 எரிவாயு கப்பல்களை நாட்டிற்கு அனுப்புமாறு ஓமான் எரிவாயு நிறுவனத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். 1,00,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஓமானிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். அதற்காக குறித்த நிறுவனத்துடனான ஒப்பந்தம் தொடர்பான முதற்கட்ட கலந்துரையாடல்கள் அண்மையில் இடம்பெற்றதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் இந்த நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக எதிர்வரும் நாட்களில் உடனடியாக 2 எரிவாயு கப்பல்களை நாட்டிற்கு அனுப்புமாறு அந்த நிறுவனத்திடம் கோரியுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொருளாதார ரீதியிலும் சமூக ரீதியிலும் நாடு ஆபத்தான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே உடனடியாக பதவி விலக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தெளிவான திட்டம் இல்லாத நாட்டின் போக்கை திருத்தி அமைக்க வேண்டும் என குறிப்பிட்ட அவர் அதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே பதவியிலிருந்து விலக வேண்டும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் சர்வகட்சி அரசாங்கம் ஒற்றினை அமைக்க வேண்டியது பிரதமரின் பொறுப்பெனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அனைத்துக் கட்சி அரசாங்கத்தை அமைப்பதும் பொதுமக்களுக்கு விடயங்களை விளக்குவதும் நாட்டை ஒன்றிணைந்து கட்டி எழுப்புவதும் இன்றியமையாதது என்று சம்பிக்க ரணவக்க இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் எஞ்சியுள்ள 600,000 ஃபைசர் தடுப்பூசிகளுக்காக அரிசி இருப்பை பெற்றுக்கொள்வதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இந்த சரக்குகள் ஏற்ற மியான்மர் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்தார். அதேவேளை கையிருப்பில் உள்ள ஃபைசர் தடுப்பூசிகள் இன்னும் சில மாதங்களில் காலாவதியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எவரும் பட்டினியால் வாடுவதற்கு இடமளிக்க மாட்டோம். வெளியானது தகவல். 75 நாட்களுக்கு மின்சாரம் இல்லை. உடனடியாக அனுப்புங்கள், நாடொன்றினம் கெஞ்சும் இலங்கை. கோற்றாபய உடனடியாக வீடு செல்ல வேண்டும், வெளியானது அதிரடி அறிவிப்பு. தடுப்பூசியை கொடுத்து அரசியை பெற திட்டம்.